பர்சனல்ன்றது வேற. இப்ப நான் இருக்கேன், இப்ப என்னுடைய அலைபேசி இருக்கு, என்னை ஒரு வழக்குல யாரோ போலீஸ் கைது பண்ணுது, அப்போ கைது பண்ணக்கூடிய அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை முன்னெடுத்துதான் அந்த போன்ல வந்து இருக்கா, தொடர்பு இருக்கா அப்படின் போது அந்த போனை வந்து சீஸ் பண்ணுவாங்க. காவல்துறையே வந்து சூரிய சிவா கிட்ட கொடுத்து வெளியிடுன்னு சொல்லுன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அயோக்கியத்தினுடைய உச்சமா இருக்கு. சூரிய சிவா வந்து பாஜகவுல இருந்தாரு, விலகிட்டாங்க. இப்ப அவர் எந்த கட்சியிலுமே இல்லை, ஆனாலும் திமுக ஆதரவா தான் இருப்பாராம். அப்போ சூர்யா உடைய அப்பா யாரு? சிவா, திருச்சி சிவா யாரு? அவர் திமுக. திமுக சிலிப்பர் செல்ல பாஜக கூட அனுப்பி இருக்கலாம் அப்படிதான் தோணுது. ஒட்டுமொத்த பட்ஜெட்டோ வந்து தமிழகத்துக்கு முழு ஆதரவா மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்காச்சும் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இவர் மனித பிரவியே இல்லை அப்படின்ற மாதிரி அதை தீர்ப்பாக சொல்லலை, நீதிபதிகளுடைய கருத்தாக சொல்லியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு திமுக அரசு சார்பு வழக்கறிஞர்கள் கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு வச்சிருப்பார் அவர். அமலாக்கத்துறையிலே பார்த்தீங்கன்னா இதுவரையும் 4 முறை அமீர் ஆஜராயிருக்காங்க. வெளியே அமைதியா போய் கூப்பிடுறாங்க, போயிட்டு வரப்பல அவர் சிங்கிள் மேனா போய் அதை எதிர்கொண்டுட்டு இருக்காரு. மீது அமலாக்கத்திலே சொல்றேன், இந்தியாவே திரும்பி பாக்கணும்னா இவர் என்ன பொம்பளை வருஷம் போட்டு மாநாட்டுக்கு வரப்போறாரா, இல்ல நிர்வாணமா வரப்போறாரா? எங்க ஒரு நடிகர் ஒரு மாநாடு நடத்துறாப்புல அவருடைய ரசிகர்கள் வரப்போறாங்க, அது எப்படி இந்தியாவை திரும்பி பார்க்கணும்னா இந்த மாதிரி விஷயம் திரும்ப பொங்கலை வருஷம் போட்டாவோ இல்லை நிர்வாணமாக போகட்டாவோ எல்லாரும் என்ன இப்படி ஒரு நடிகர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றது தோணும் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் வந்து விஜய் வந்த உடனே வந்து அரியணை ஏறிடுவார் அப்படின்ற கனவுல நிறைய பேர் இருக்காங்க. 3வது ஒரு மாற்று ஏற்பாடு, அது விஜயால தான் முடியாது. என்ன மாற்று, என்ன திட்டம் வச்சிருக்காப்புல? விஜயே ஜெயிக்க மாட்டாங்க, இதுக்கு மேல என்னங்க பேசுறீங்க? விஜய் நிக்கிறான், அவன் தொகுதியிலே அவன் ஜெயிக்க முடியாது. ஐஎன்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் இந்திய தேசிய இலக்கிய கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் ரஹீம் பாய். சவுக்கு சங்கர் வந்துட்டு தொடர்ந்து ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு, அவர் மீதான வழக்கு மீதான ஜாமீன் எல்லாம் வெளியில வந்துட்டு வெளியில வந்துருவாருங்களா? நிச்சயம் வந்துருவாப்புல. இப்ப இந்நிலையில சங்கரை பொறுத்தவரை என்னன்னு சொன்னீங்கன்னா, முக்கியமா ஒரு விஷயம், நேரத்து வந்து அவருடைய ரிட் மனு, அதாவது குண்டர் சட்டம் அவர் மீது போட்டிருக்கீங்களா, அந்த ரிட் விசாரிக்கக்கூடிய நீதியரசர்கள் 2 பேர் வந்து அவங்க வந்து அந்த இதுல இருந்து ஒதுங்கி இருக்காங்க, நாங்க விசாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அப்போ வந்து என்ன புரியுதுன்னு சொன்னீங்கன்னா, நீதிபதிகள் பெரும்பாலும் வந்து இந்த ரிட் மனுவை விசாரிக்கும் போது எந்த அடிப்படையில விசாரிப்பாங்கன்னு சொன்னீங்கன்னா, அதாவது இவர் மீது போட்ட குண்டர் சட்டம் இவருக்கு பொருந்துமா பொருந்தாதான்றத சட்ட இது சட்டத்தின் அடிப்படையில அவங்க வந்து கலந்தாலோசிப்பாங்க. அப்படி சட்டத்தின் அடிப்படையில அவங்க பார்த்தாங்கன்னு சொன்னா, சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் வந்து பொருந்தாதுன்னு தான் அவங்க தீர்ப்பு சொல்லணும். அப்ப அந்த பொருந்தாதுன்னு சொன்னாங்கன்னு சொன்னா, குண்டாசு உடைஞ்சாவே இப்போ ஏற்கனவே வந்து 2-3 பெயில் ஆயிருக்கு அவருக்கு, அதை தொடர்ந்து இன்னொரு சில வழக்குகளையும் பெயில் ஆயிட்டு அவர் வெளியே வந்துருவாரு. அதுக்காக வந்து தமிழக அரசு ஏதோ ஒரு வகையில வந்து பிரஷர் வந்து கொடுக்கறதான் நம்ம பார்க்கணும். யாருக்கு பிரஷர் கொடுத்துருப்பாங்க சார்? அதாவது தீர்ப்பு வந்து குண்டச்சட்டை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அப்ப அவங்க சட்டத்தை மீறி உறுதிப்படுத்தினா அது அவங்களுக்கு ஒரு பிளாக் பாயிண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? சட்டத்தை மீறி அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அப்ப இதுல இருந்து இந்த 9 இதுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுங்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. அதுல இந்த நீதியரசர்களும் வந்து ஒதுங்கி இருக்கலாம் மேபி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு குண்டச்சட்டம் என்பது கற்படி இது பிராத்தல் நடத்தக்கூடிய நபர்களுக்கும் கலாச்சாரம் காசுகிற நபர்களுக்கும் பொதுமக்களுக்கு பங்கம் விளைக்க, அதாவது அமைதியை பொது அமைதியை பங்கம் விளைக்கக்கூடிய நபர்களுக்கு மீது குண்டச்சட்டம் போடுவதுதான் சரி. அதுவும் குண்டச்சட்டம் என்பது ஒரு தடுப்பு காவல் சட்டம் தான், அதாவது மற்ற வழக்கு போட்டுருவாங்க, மற்ற வழக்குல இருந்து ஜாமீன்ல உடனே வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக தடுப்பு காவல் சட்டம் போடுவாங்க, அதுதான் அந்த குண்டச்சட்டம் என்று. இல்ல, நீதி அரசர்களுக்கே வந்து ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாமா? நீதி அரசர்கள் சொன்னா அவங்க பிபி இருக்காங்க இல்லையா, அந்த பிபி உடைய கடுமையான எதிர்ப்பை வந்து நீதி அரசர்கள் வந்து அப்படிதான் அவங்க உள்வாங்க. ஏன் சொன்னா, அவங்க நீதிபதிகளுக்கும் அரசுக்கும் உள்ள ஒரு
ஒரு பாலமா பிபிஐ தான் பார்ப்போம். பிபின்னா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு தரப்பு வழக்கினர். அரசு தரப்பு வழக்கினர் சாதாரணமான எதிர்ப்பு, சம்பிரதாய முறையிலான எதிர்ப்பு, கடுமையான எதிர்ப்புன்ற மாதிரி கிடையாது. அப்ப கடுமையான எதிர்ப்புன்னும் போது என்னன்னா, இதுக்கு போய் இப்படி கடுமையா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, ஒரு கால நம்ம இதை வந்து நம்ம மாத்தி சொல்லணும்னு சொன்னா அது ஒரு பிரச்சனை ஆயிடுமா, சரி நம்ம எதுக்கு ஒதுங்கிடுவோம் அப்படின்னு ஒதுங்கிறது தான், புரியுதுங்களா? அப்போ அதுவும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அரசு சார்பா ஒரு விதமான நெருக்குதலை நீதி அரசுகளுக்கு உள்ளாக்குதுன்ற மாதிரி தான் நீங்க பாக்கணும். மற்றபடி ஒன்னே அதுல பார்க்க முடியாது. அந்த அடிப்படையில் தான் இப்ப வந்து ரிட்டு ஏன் சொன்னா உச்ச நீதிமன்றத்துல போடுறாங்க. உச்ச நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னா இவரு மனித பிரவியே இல்லை அப்படின்ற மாதிரி, அதாவது தீர்ப்பா சொல்லல, நீதிபதிகளுடைய கருத்தா சொல்லியிருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு திமுக அரசு சார்பு வழக்கறிஞர்கள் கடுமையான எதிர்ப்பை வந்து பதிவு வச்சிருப்பாரு அவர், அதாவது பல விஷயங்களை, அதாவது அந்த நீதியரசர்களே, உச்ச நீதிமன்ற நீதியரசர்களே விஷயங்களை உள்வாங்குற அளவுக்கு கடுமையான விஷயங்களை அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த மாதிரி வீடியோக்களை அவர் பேசின ஆடியோக்களை வந்து எடுத்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த வாதத்துல. அதனாலதான் நீதியரசர்கள் அது போன்ற கருத்துக்களை தெரிவிச்சாங்க. தெரிவிச்சுட்டு அவங்க இடைக்கால ஜாமீன் கொடுக்குறாங்க. அது இடைக்கால ஜாமீன் சொன்னா இந்த குண்டர் சட்டத்துக்கு இடைக்கால ஜாமீன்ன்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் அது வந்து சரியில்லை, கொடுத்துருந்தா ஒட்டுமொத்த வழக்கு கொடுத்துருந்தா அவர் ஜாமீன்ல வெளியே வந்திருப்பாரு. அப்படி கொடுக்காம இடைக்கால ஜாமீன் கொடுக்குறாங்க. பட் அது மற்ற வழக்குகள் இருக்கிறதுனால அவர் வெளியே வர முடியாம அப்படியே இருக்காரு. இப்ப அது தொடர்ந்துதான் அவங்க உயர் நீதிமன்றத்துல இப்ப அந்த ரிட்டு மனு, எப்பவுமே குண்டர் சட்டம் போட்டாங்கன்னா அந்த ரிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இது போர்டு வைப்பாங்க 45 நாள்ல போர்டு வச்சு போர்டுலயும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறமா தான் வந்து உயர் நீதிமன்றத்துல என் மீது போட்ட குண்டர் சட்டம் தப்பு அப்படின்னு சொல்லி முறையிடுது. அது ரிட்டின் வாங்காது, ரிட் ஃபைல் பண்ணும். அப்ப அந்த ரிட் ஃபைல் பண்ணும் போது பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த ரிட் ஃபைல் பண்ணும் போது அது அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த குண்டச்சட்டத்துல இருக்காங்க, அவங்கள்ட்டெல்லாம் ஃபைல் இருக்கும். அது எல்லாம் வரிசைப்படி தான் விசாரிக்கணும். திடீர்னு ஒருத்தரை போட்டு விசாரணை பண்ணி கொண்டு போக முடியாது. அதுதான் கடந்த முறை போடும்போது நீதியரசர் ஜி சுவாமிநாதன் வந்து நம்ம அந்த ஃபைலை உடனே எடுத்து விசாரிக்கும் போது அவர் குண்டச்சட்டம் இவங்களுக்கு போட்டது பொருந்தாதுன்றாரு. மற்ற நீதிபதி சொல்றது இல்லை, அரசு துறையை கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் மூன்றாவது நீதிபதி வராங்க. மூன்றாவது நீதிபதி என்ன சொல்றாங்கன்னா, இது உடனே விசாரிக்க கூடாது, அது முறை இருக்கு இல்லையா, மற்றவங்க வெயிட்டிங்ல இருக்காங்க இல்லையா, இது மட்டும் ஏன் ஸ்பெஷலா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி அது முறையா விசாரிக்கணும்னு சொல்லி வந்து, இப்போ அந்த முறையா விசாரிக்க அந்த வரிசைப்படி வரும்போது தான் இப்போ வருது அவருக்கு சங்கருக்கு. பட் அதையும் கூட வந்து நீதியரசர்கள் அவங்க அதை விலகி வேற இதுக்கு போறாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு விதமான அச்சுறுத்தல் நீதியரசர்களுக்கே ஏற்படுதோ அப்படின்ற மாதிரி தோணும். அப்போ அது போல இன்னைக்கு திமுக வந்துட்டு போராட்டம் எல்லாம் பண்றாங்களே சார், தமிழக இந்த பட்ஜெட்ல வந்துட்டு தமிழகன்ற பெயர் வந்து இடம் பெறல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பாக்குறீங்க? உண்மையிலுமே மத்திய அரசு இருக்குதுன்னா தமிழகத்தை? இல்ல, பட்ஜெட்டு மத்திய பட்ஜெட்டு பாஜக பட்ஜெட்னு சொன்னா அது ஒரு தரப்புக்கு மட்டும் சாந்தப்படுத்துறதுக்குதான் மத்திய பட்ஜெட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க. அரசியல் ரீதியா திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது, அவங்க அரசியல் இல்லையா, அதை எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்தாங்கன்னு சொன்னா அப்ப மத்திய பட்ஜெட்டு பாஜக அரசு கொண்டு வந்த பட்ஜெட் வந்து திமுக ஆதரிக்குதா அப்படின்ற ஒரு நிலை போயிடும் இல்லைங்க. அதனால அவங்க அரசியல் ரீதியா எதிர்த்துதான் ஆகணும், அதனால எதிர்க்கிறாங்க, அப்படிதான் நம்ம பார்க்க முடியாது. இல்ல சார், இப்போ அந்த அலகேட் பண்ண பட்ஜெட்ல வந்துட்டு இந்தியாக்குன்றப்ப தமிழகத்துக்கும் அந்த பெனிஃபிட் இருக்குல்ல சார், இந்த கல்வி கடன் வந்துட்டு அதிகமா மாணவர்கள் வந்துட்டு தமிழகத்துல இருந்து வாங்குறாங்க. அது போல இந்த முத்ரா கடன்ற அந்த ஸ்கீம்லயும் பாத்தீங்கன்னா தமிழகத்து பெண்கள் தான் அதிகமா வாங்கிக்கிறதா சொல்றாங்க. அப்போ ஒரு பெனிஃபிட் தானே சார் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் வந்துட்டு ஒரு எதிர்க்கிறாங்களே வந்துட்டு தமிழகத்துல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு திமுக. ஏங்க, எப்பவுமே அது ஒரு முறை தானேங்க. திமுக ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணும் தமிழகத்துல, அதிமுக எதிர்க்கும், அதிமுக பட்ஜெட் தாக்கல் பண்ணும் திமுக எதிர்க்கும். இப்ப பாஜக ஒரு பட்ஜெட் மத்தியில் தாக்கல் பண்ணியிருக்கு, காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை எதிர்ப்பது இயல்பு, புரியுதுங்களா? அதை பத்தி அந்த பட்ஜெட்ல வந்து தமிழகத்துல மற்ற மாநிலங்கள்ல எந்த விதமான மாறுபாடுகள் வேறுபாடுகள், அது ஒரு விவாதமே நடத்த வேண்டிய விஷயம். அது அது ஏதோ வந்து நம்ம சொல்ல முடியாது. அதே நேரத்துல இவங்க அரசியலுக்காக அதை எதிர்க்கதான் செய்வாங்க. எந்த அளவுக்கு உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பட்ஜெட்டும் வந்து தமிழகத்துக்கு முழு ஆதரவா மத்திய பாஜக அரசு கொண்டு வந்திருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்காச்சும் சரியில்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஜாஃபர்சாத் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமீர் அவர்களுக்கு இந்த அமௌண்ட் வந்துட்டு கொடுத்ததா வந்துட்டு தகவல் எல்லாம் பேசப்பட்டு வருது சார். ஆனா வந்துட்டு நீங்க வந்துட்டு தொடர்ந்து இல்லைன்னு சொல்லி விளக்கம் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அமீரே பேட்டி கொடுத்தா, அமீரே ஒரு
பத்திரிகை அறிக்கை கொடுத்திருக்காரு. நான் அதை பார்த்துதான் சொன்னேன். அதாவது ஜாபர் சாதிக்குடைய மனைவி பேர்ல இருந்து 1 கோடி ரூபாய் அமீருக்கு அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரிதான் வந்து அந்த மாரிதாஸ் என்ற நபர் வந்து பொதுதளத்துல பேசுறாரு. பட் அதுக்கு வந்து அவர் அமீர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு, அப்படி ஒரு இது நிகழ்வே இல்லை, அதாவது அவருடைய அவங்க மனைவி அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு வந்து ஒத்த பைசா வந்தது இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி அபட்டமா போய் பேசுறாங்க அப்படின்னா, எனக்கு தெரியல என்னன்னா, அந்த ஜாபர் சாதிக் விஷயத்தில் ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தல் வழக்கிலேயே வந்து அமீர் கைது செய்யப்படுவார், சமுத்திரகனி கைது செய்யப்படுவார், வெற்றிமாறன் கைது செய்யப்படுவார், விஜய் சேதுபதி கைது செய்யப்படுவார், இன்னும் எத்தனை நடிகர்கள் எத்தனை நடிகைகள் எத்தனை பேர் இந்த போதைப் பொருள் விஷயத்துல கைது செய்யப்படுவாங்க. ஆனா நேற்று என்சிபியினுடைய அந்த குற்றப்பத்திரிகை, ஜாபர் சாதிக்குடைய குற்றப்பத்திரிகை நான் முழுக்க படித்தேன். படிக்கும் போது பாக்குறேன், அதுல வந்து ஜாபர் சாதிக்கு அவ்வளவு ஒண்ணு அந்த வழக்குல முக்கியத்துவமே முக்கியமான குற்றவாளி மாதிரி காமிக்கல. இதுதான் நீங்க பாக்கணும். ஏன் சொன்னா அதுல முக்கியமான குற்றவாளி இவர் 4வது குற்றவாளியை தான் சேர்த்திருக்காங்க. ஜாபர் சாதிக்குடைய கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை முழுக்க படிக்கும் போது அதுல ஒரு இடத்துல கூட அமீருடைய பேரோ அல்ல மற்ற நடிகரின் நடிகைகளுடைய பேரோ எதுவுமே ஜாபர் சாதிக்குடைய கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்ல இல்லைன்னும் போது அப்போ எப்படி வந்து அமீர் கைது செய்யப்படுவார், சமுத்திரகனி கைது செய்யப்படுவார், வெற்றிமாறன் கைது செய்யப்படுவார், விஜய் சேதுபதி கைது செய்ய, அப்போ அது ஃபேக்டான ஒரு விஷயங்களை பொதுத்தளத்துல தொடர்ந்து மாரிதாஸ் சொல்லிட்டு இருந்தார். இப்ப அந்த வழக்குல வந்து பாத்தீங்கன்னா ஜாபர் சாதிக்கே ஜாமீன் கிடைச்சிச்சு. ஆரம்பத்துல எதற்காக வந்துட்டு என்சிபி அதிகாரிகள் அமீர் வந்துட்டு விசாரிச்சாங்க சார்? அப்போ அதாவது இந்த மீடியால வரக்கூடிய கருத்துக்களை வச்சுதான் விசாரிக்கிறாங்க. மீடியால வந்து ஜாபர் சாதிக்கு அந்த படம் எடுத்திருக்குன்றாங்க, இந்த இறைவன் மிகப்பெரியவனே அப்படிங்கும்போது அதுக்காக விசாரிக்கிறாங்க. அவர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா அதுக்கப்புறம் இது பண்றாங்க. ஆனா கைதே பண்ண போறாங்க, அவர் கைது செய்யப்படுவார், அவர் தான் குற்றவாளி, அவருக்கு தெரியாம வாய்ப்பே இல்லை, அவரும் சேர்ந்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விதமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க இல்லையா? அந்த பிரச்சாரம் பொய்யாயிடுச்சு. அதுதான் நீங்க பாக்கணும். நீங்க அந்த வகையில பாக்க போனா இப்ப ஜாபர் சாதிக்கு அந்த ஜாமீன் கிடைச்சிச்சு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா என்சிபி ஒருத்தன் மீது வழக்கு போடுறாங்கன்னு சொன்னா 10 ஆண்டுகள் ஜாமீனே கொடுக்காது. 10 ஆண்டுகள் அவன் சிறையில் தான் இருக்கணும். எத்தனை பேர் இருக்காங்க இப்ப இங்க சென்னை சிறையில? நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஒரு 200 பேர் கிட்ட இருப்பாங்க. பொருள் சிறையில 100-150 பேர் கிட்ட 10 ஆண்டுகளா அவங்க சிறையில வந்து இருப்பாங்க என்சிபி வழக்கு. அப்படி இருக்கும்போது அப்ப ஜாபர் சாதிக்கு அவ்வளோ முக்கியமான பங்களிப்பு அந்த கடத்தல் அந்த போதைப் பொருள் கடத்தல பங்கு இல்லைன்ற அடிப்படையில் தான் ஜாபர் சாதிக்கு என்சிபி ஜாமீன் விட்டுங்களா, ஜாமீன் கொடுத்துருக்காங்கன்னு போது அப்போ இத்தனை பேரையும் நடிகர்கள் நடிகைகள் எல்லாரையும் கோத்து விட்டு அதுலயும் அமீரை வந்து எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க நீங்க தெரியும். அப்படி இருக்கும்போது அது முடிஞ்சிச்சு. இப்ப என்ன பண்றாங்க, அமலாக்கத்துறை அமீரை தூக்க போகுது, அமலாக்கத்துறை அமீரை கைது செய்ய போகுது, அமலாக்கத்துறை வந்து அதை பண்ண போகுது, அமலாக்கத்துறை இதை பண்ண, உங்களுடைய வீடியோக்கள் வியூவர்ஸ் அதிகமாகணுன்றதுக்காக நீங்க அள்ளி விடக்கூடாது இல்லையா? அதே மாதிரி ஜாபர் சாதிக்குரிய மனைவி கணக்குல இருந்து 1 கோடி ரூபாய் அமீர் வாங்கியிருக்காரு. கணக்குல இருந்து வாங்கினாரு, வங்கி கணக்குல இருந்து வாங்கினாருன்னு சொன்னா அது ஆதாரம் இருக்கு, ஆதாரம் தானே அது. ஏதோ போனாரு கதவு தண்ணாரு 1 கோடி ரூபாய் கொடுத்தாருன்னு சொன்னா கூட ஏதோ அடிச்சு விடுறாருன்னு சொல்லி விடலாம். வங்கி கணக்குல இருந்து வங்கி கணக்கு போயிருக்குன்னு சொன்னா அதுதான் அமீர் வந்து சொல்றாரு, ஏன் வங்கி கணக்கு அவங்க வங்கிகள் இருந்து ஒத்த பைசா நான் வாங்கினது இல்லை அப்படிங்கும் போது எப்படி பொய்யான ஒரு பொதுதளத்துல பேசுறாரு? அதை வச்சுதான் நான் வந்து இது பண்ணேன். இப்போ அமீருக்கும் ஜாபர் சாதிக்கும் தொடர்பு கிடையாது, அந்த அந்த சட்டவிரோத பணம் பரிமாற்றமா இருக்கட்டும், போதைப் பொருள் கடத்தல் இல்ல, அது மட்டும் இல்ல, சட்டவிரோத பணம் அமலாக்கத்துறையிலேயே பாத்தீங்கன்னா இதுவரை 4 முறை அமீர் ஆஜராயிருக்கப்பல, வெளியே அமைதியா போய் கூப்பிடுறாங்க போயிட்டு வரப்பல, சிங்கிள் மேனா போய் அதை எதிர்கொண்டுட்டு இருக்காரு மீது அமலாக்கத்துறை சொல்றேன். 4 முறைக்கு மேல வந்து அமலாக்கத்துறை போய் அவங்க கேட்ட அந்த ஃபைல்ஸ், அவங்க வந்து என்னென்ன விதமான இது இருக்கு, அந்த படம் தயாரிச்சு இந்த படம் தயாரிச்சு அது எல்லாத்தையுமே அவர் டீட்டெயிலா வந்து அவருடைய ஆடிட்டரையும் அவருடைய வழக்கறிஞர் மூலியமா அவர் வந்து அமலாக்கத்துறை கொடுத்துட்டு இருக்காரு. கொடுக்காம உன்னியும் அவர் இல்லை அமீர். அப்படி இருக்கும்போதுதான் இப்ப ஊடால வந்து மாரிதாஸ் இப்படி ஒரு வீடியோ போட்டோன்னா ஒரு புது விதமான சர்ச்சை. அது என்னவோ ஆனா பொய் பேசக்கூடாது இல்லையா? 1 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் போது ஆதாரம் இருக்கணும், பேங்க் டு பேங்க் போது ஆதாரம் இருக்கணும். மாரிதாச பொறுத்தவரையிலும் கொரோனா அவரு முஸ்லீம் எதிர்ப்பு குணம் கொண்ட ஒரு நபரா இருக்காரு. அவரு தெரிஞ்ச கருத்து தானே சார் வெளியிட்டார்? இல்ல, கருத்துன்னு சொன்னா கொரோனா நேரத்துல வந்து எல்லாரும் வீட்டை விட்டு போகாம யாருக்கு எந்த வியாதி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே முஸ்லீம்களால் தான் பரப்பப்பட்டது இந்த கொரோனா அப்படின்ற வீடியோக்களை வந்து அந்த கொரோனா நேரத்திலயும் கொடூரத்தை வெளியிட்டு
இரண்டு சமூகத்து மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுத்தக்கூடிய நபர் ஆகுங்க. நீங்க வந்து அந்த ஒரு வெறுப்புணர்வு வந்து அவ்வளவு வெறி இருக்கக்கூடாது முஸ்லீம்கள் எதிர்கொண்டு. நீ அது வேற விஷயம், அது உன்னுடைய பர்சனலா இருக்கும். இப்படி வந்து கொரோனா என்ற நோய் எங்க உருவாச்சு, உலகம் முழுக்கம் ஜாதி மதம் இனம் எல்லாரையும் கடந்து வந்து அது பாஜகக்காரன் சொல்லிட்டு விட்டு இல்ல இல்ல முஸ்லீம்னு சொல்லி விட்டு இல்ல எல்லாரையுமே வந்தது. அதை வச்சு இவர் வந்து எல்லாரும் வெளியே போகாம ரூமுக்குள்ள இருந்துட்டு டெய்லி ரெண்டு வீடியோ வெளியிட்டுட்டு இவர் வந்து சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. அப்போ ஒரு இரண்டு சமூகத்து மத்தியில பிளவு ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலயமா காசு பாக்குறதெல்லாம் வந்து அது வேற எதுனா தொழில் செய்யலாம். ஓகே சார், இப்போ திருச்சி சூர்யாவில் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இணைய பக்கத்துல நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது அந்த ஆடியோ வந்துட்டு வெளியிட்டு வந்துட்டு வேற எப்படி பாக்குறீங்க சார்? அதே பச்சை அயோக்கியத்தனம். பர்சனல் லைஃப்ன்றது வேற. இப்ப நான் இருக்கேன், இப்ப என்னுடைய அலைபேசி இருக்கு, என்னை ஒரு வழக்குல யாரோ போலீஸ் கைது பண்ணுது. அப்போ கைது பண்ணக்கூடிய அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை முன்னெடுத்துதான் அந்த போன்ல வந்து இருக்கா தொடர்பு இருக்கா அப்படின் போது அந்த போனை வந்து சீஸ் பண்ணுவாங்க. சீஸ் பண்ணி அப்ப அந்த போன்ல அந்த வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் மட்டும்தான் எடுக்கணும் பார்க்கணும். இல்லையா நீங்க அப்படி செல்போனை நீங்க ஃபுல்லா சர்ச் பண்ணி ஒரு கால் இவனுக்கு வந்து தேசிய அளவுக்கு இல்லது அகில இந்திய அளவுக்கு இல்லது அகில உலக அளவுக்கு ஏதாவது கள்ள ஒரு தீவிரவாதம் இல்ல பயங்கரவாதம் இல்ல ஏதோ ஒரு சமூக விரோதம் தொடர்பு இருக்கான்னு சொல்லி நீங்க சோதிக்கலாம். அது வந்து காவல்துறைக்கு முழு உரிமை இருக்கு. அது எந்த மாட்டில அதே நேரத்தில் என்னுடைய பர்சனல் வீடியோக்கள் என்னுடைய எனக்கு வந்த நான் யார்கிட்டையும் பேசின இதெல்லாம் வந்து காவல்துறையே வந்து சூரிய சிவா கிட்ட கொடுத்து வெளியிடுன்னு சொல்லுன்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது அயோக்கியத்தினுடைய உச்சமா இருக்கு. அப்ப அதுக்கு வந்து பார்லிமெண்ட்ல கடுமையான எதிர்ப்பு காங்கிரஸ் உட்பட பண்ணும்போது திமுக முதன்மை நின்று இது பாசிசம் இதுதான் பாசிசம் இதுதான் அயோக்கியத்தனம் அப்படின்னு கடுமையா பாஜகவை எதிர்த்தாங்க. இன்னைக்கு வந்து அதே திமுக நாம் தமிழ் விஷயத்துல அவர்கிட்ட எடுத்த செல்போன்ல நீங்க இருந்ததுன்னா நீங்க அதை வந்து அங்க குடுக்குறீங்க. அப்போ சூரிய சிவா வந்து பாஜகவுல இருந்தாரு, விலகிட்டாங்க. இப்ப அவர் எந்த கட்சியிலுமே இல்லை, ஆனாலும் திமுகக்கு ஆதரவா தான் இருப்பாராம். அப்போ சூர்யா உடைய அப்பா யாரு? சிவா, திருச்சி சிவா யாரு? அவர் திமுக. திமுகல முன்னோடி தலைவர்களில் ஒருவர். அப்போ அவங்களுடைய அஜெண்டாவின் அடிப்படையில் தான் இது செயல்படுறதா நமக்கு தெரியுது. அது இல்லாம சிவா போடுற சூர்யா போடுறாப்புல உடனே திமுக ஐடிவிங் தானே அது புரோபகண்டா பண்ணுது. ஆயிரம் விஷயம் இருக்கலாம்ப்பா. இடுபவன் கார்த்திகை பத்தி பேசுறாங்க, லவ் பண்ணி ஏமாத்திட்டு. ஏன்னா லவ் பண்ணவங்கலாம் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. லவ் பண்ணவன் 25% தான் கல்யாணம் பண்ணிட்டான், 75% ரிஜெக்ட் இது பண்ணிடுது. ஏதோ கருத்து வேறுபாடுல பிரிஞ்சுறாங்க. ஏன்னா இந்த 21st century சொல்றோம், சம்பந்த டைம்ல லவ்னா காதலிச்சவனே கல்யாணம் பண்ண காலம்லாம் மலையேறி போச்சு. அதனால அந்த காலத்திலேயே வந்து நம்ம சந்திரபாபு வந்து பாட்டெல்லாம் பாடி இருக்காரு, பருவமடைஞ்ச அத்தனை பேரும் காதலிப்பதில்லை, காதலிச்ச அத்தனை பேரும் கல்யாணம் பண்ணதில்ல, கல்யாணம் பண்ணவங்க அத்தனை பேரும் சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அத்தனை பேரும் சேர்ந்து போவதில்லைன்னு அப்போ அவர் பாடியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இப்ப இடுமவன் காட்டக்கூடிய வாத திறமைகளை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இருக்கு. அப்ப அதை அட்டாக் பண்ணதுக்காக அவனுடைய காதலி கிட்ட அவன் பேசுனது இந்த ஆடியோக்கெல்லாம் வெளியிட்டு என்ன திமுக வந்து இதனால என்ன மக்களுக்கு நன்மைன்னு சொல்லுங்க. திருச்சி சூர்யா வந்துட்டு பாஜக நீக்கப்பட்ட நபர் தான், திமுக எதிராக திமுக ஆதரவா வேலை பார்க்க போறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, அவர் பாஜகவுக்கும் எதிராக தான் பேசிட்டு இருக்காப்பல. இப்ப பாஜக வந்து இது பண்ணவங்க இத்தனை நாளா அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவுடைய சிலிப்பர்ஸ் எல்லாம் பாஜகவுக்கு கூட அனுப்பி இருக்கலாம் அப்படிதான் தோணுது. இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து அவன் வெளியே வருதுன்னு சொன்னா ஆடியோக்கள், அப்போ எப்படி வருது? போலீஸ் கிட்ட சாட்டை துருவனுடைய அலைபேசி பிடிக்கப்பட்டு அந்த போன்ல இருந்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி இப்படி வெளியிடுறாங்கன்னு சொன்னா இது கேவலமான அரசியல் இல்லையா? ஒரு காலத்துல கிசு கிசுன்னு வாங்க தெரியுமா நடிகள் அந்த கிசு அந்த மாதிரி ஒரு கிசு கிசு அரசியலா நடக்குது திமுக. இல்ல என்ன ஆதாரப்பூர்வம் சார், அவரு வந்துட்டு ஆடியோ கிடைச்சிருக்கே அதை வந்து வெளியிடுறாரு அதுதானே சார்? மத்தபடியே அது திமுக தான் கொடுத்து அவருக்கான வேலையை செய்ய சொன்ன மாதிரி ஆடியோ கிடைச்சி வெளியிடுறாரு, ப்ரொமோட் பண்றது யாரு? திமுக ஆதரவு, திமுக ஐடிவிங்க அவங்க தானே ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்காங்க, ஆளால எடுத்து போட்டுக்கிட்டு அதை இது பண்ணிட்டே இருக்காங்க. நான் சொன்ன அதெல்லாம் இருக்கலாம். இப்ப நான் ஒரு 5% அளவு சின்ன அரசியல் கட்சி தான் நடத்துறேன். பல ஒரு நிர்வாகி பேசுறாரு, இன்னொரு நிர்வாகத்தை பத்தி குறைச்சு பேசுறாரு, சரி இவனை சாந்தப்படுறது, ஆமாண்டா அந்த நாய் அப்படிதான் பண்றான் அப்படின்னு ஏதோ ஒன்று பேசுறேன்னு வைங்களா, அதெல்லாம் குறுந்தாலத்தில் வந்து பாருங்க அவளை பத்தி இப்படி பேச, அவளை பத்தி இப்படி பேசுறேன், இதெல்லாம் என்ன ஒரு அப்படி பார்த்தா திமுக அவனுடைய எந்த கட்சியா இருக்கும் ஒவ்வொரு நிர்வாகியும் பர்சனலா பேசின விஷயங்கள்லாம் எடுத்து வெளியிட்டேன்னு சொன்னா மக்களே காரி தூப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. அதனால இதெல்லாம் வந்து என்னை பொறுத்தவரை லெப்டில டீல் பண்ணுவோம் பிளஸ் சீமான்ன்றது தெரியும் எனக்கு.
இப்ப சமீபத்துல வெளியிட்ட ஆடியோல பாத்தீங்கன்னா சீமான் அவர் வந்துட்டு கட்சி நிர்வாகிகள் முக்கியமான இரண்டு நிர்வாகிகள் வந்துட்டு பிசிரா வந்துட்டு கழிச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஆடியோ வந்துட்டு வெளியில வந்திருக்கு. உட்கட்சி பூசல்ன்றது அங்க இருக்கால வந்து ஒரு விரிசல்ன்றது ஏற்படுதா? அரசியல் போது இருக்குங்க, ஒரு பத்து நிர்வாகி இருக்காங்க போது அவன் முன்னுக்கு வந்துடும் நான். இது வந்து எந்த கட்சியில இல்ல, பாஜக இல்லையா இருக்குல்ல, எல்லா கட்சியிலயும் இருக்கு, அரசியல் கட்சியில இது இருக்கும், இருப்பதுதான் நல்ல அந்த கட்சியினுடைய வளர்ச்சின்னு. அந்த அடிப்படையில வந்து சிலர் இவரை பத்தி அவரை பத்தி போடுறது, அவர் இவரை பத்தி போடுறது, தலைமைக்கு பிடிக்காத மாநில நிர்வாகி இருப்பாங்க, தலைமைக்கு பிடிக்காத மாநில மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க. இது எல்லா அரசியல் கட்சியிலயும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரணமான விஷயங்கள் தான். அது நாம் தமிழ் கட்சியில மட்டும்தான் இருக்கு அப்படின்னு பிம்பத்தை ஏற்படுத்துவது தான் தவறுன்ற. இல்ல சார், அது என்ன சொல்றாங்க, நிர்வாகிகளை வந்துட்டு கழிச்சு விட்டுணும், வெளியில அமைச்சு விட்டணும் அப்படின்ற மாதிரி தானே அந்த ஆடியோல வந்துட்டு இருக்கு. அப்ப வந்துட்டு கட்சியை கட்டமைக்கிறதுக்கு பாக்குறாரா இல்ல எப்படி பாக்குறாரு சீமான் அவர்ன்ற ஒரு கேள்வி வருது இல்லைங்க. அது எப்போ பேசினாரு, எதுக்காக பேசப்பட்டது, ஒரு வீடியோ ஆடியோ தான் வெளியில வந்து இல்ல இப்ப வந்திருக்கு, ஆனா அது எப்போ பேசப்பட்டது, எதுக்காக பேசப்பட்டது, அந்த நேரத்துல அவங்க காளியம்மாவுக்கும் கட்சிக்கும் எப்படி முரணிந்ததா, இல்ல காளியம்மாவுக்கும் அந்த சீமானுக்கு எதிர்த்தரப்புல பேசக்கூடிய அந்த நபருக்கும் முரணிந்ததா, அந்த முரணுக்காக வந்து அந்த நபர் பேசக்கூடிய நபரை சாந்தப்படுத்துறதுக்காக இப்படி பேசுறாரா சீமான், இதெல்லாம் இருக்கு புரிஞ்சுங்களா. இப்ப எல்லாம் இதெல்லாம் நம்ம பாக்கணும். போயிடுவாரு, அது ஒரு பெரிய விஷயமே இல்ல, அவருடைய பார்வையில ஒரு பெரிய விஷயமா தெரியல எனக்கு. இருந்தேன்னு சொன்னா அதை இதுவா கொண்டு போயிருப்பாரு. அது போல இப்போ அரசியல், அதாவது தலித் மக்களுக்கான பாதுகாவலன் தலை என்று சொல்லக்கூடிய திருமாவளுக்கு எதிராக வந்துட்டு ரஞ்சிதா அவர்கள் அரசியல் செய்கிறாரா, எப்படி பாக்குறீங்க சார் நீங்க? இல்ல, திருமாவளவனுக்கு எதிராக ரஞ்சித் அரசியல் பண்ற அளவுக்கு எல்லாம் இல்ல. அவர் திமுக கூட்டணியில இருக்கிற தேசிக தலைவர் திருமாவளவன்ன்றது வேற, அவருடைய அர்ப்பணிப்பு என்பது வேற, அது நம்ம நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. விசிகா தலைவர் திருமாவளவன் இவர் இயக்குனராக இருக்காரு, இயக்குனராக இருந்துகிட்டு அவரு அந்த இயக்குனர் என்ற அறிமுகம் தான் அவருக்கு மக்கள் மத்தியில் இருக்க தவிர, கீழே உள்ள மக்களுடைய அறிமுகம் இன்னும் ரஞ்சித்துக்கு வரல. மீடியா நீங்க வந்து கொஞ்சம் ப்ரமோட் பண்றீங்க அவரை, ஏன்னா ரஞ்சித் எது பேசினாலும் அது பெரிய ஒரு இஷ்யூவாக்குறீங்க. ஏன்னா அவர் எப்பவுமே சினிமாவில் அது நடிகராக இருக்கட்டும், இயக்குனராக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அது சினிமான்னும் போது அது வந்து கொஞ்சம் பிரம்மாண்டப்படுத்தீங்க, அந்த மாதிரி படுத்துறீங்க தவிர, மற்றபடி ரஞ்சித்துக்குன்னு ஒரு அது சீமா, அதாவது திருமாவளவனுக்கு எதிரியாக ரஞ்சித்தை நீங்க பார்க்க முடியாது. இல்ல சார், அவர் பேரணி வந்துட்டு இந்த அம்ஷா கொலையாளர் சம்பந்தமா நான் பேரணி நடத்த போறேன்னு சொன்னானே, சிலர் வந்து கூலிக்கு வாங்கி கொண்டு இந்த மாதிரியான, இல்ல அது அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். அதை வந்து பேசிட்டாரு திருமாவளவன் பேசியிருந்தாப்புல, நானும் பார்த்தேன் அந்த வீடியோவை, தவறான ஒரு கருத்து தான் அது. நானும் அந்த பேரணிக்கு போயிருந்தேன், யாரும் காசு வாங்கிட்டு அந்த பேரணியில கலந்துகிட்டவங்க இல்ல. இன்னும் திருமாவளவன் இன்னும் எல்லா தலைவர்களும் வந்திருந்தேன்னா அந்த அதே பேரணி கூட்டம் இன்னும் பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்குன்றதெல்லாம் வேற கருத்து. இருந்தாலும் அது ரெண்டு நாள் முன்னாடி ரஞ்சித் வந்து ஒரு ட்யூட் போடுறாப்புல, அந்த ட்யூட்ல திமுக வந்து கடுமையா சாடிடுறாப்புல, அதன் பிறகுதான் இந்த பேரணின் போது, அப்ப இந்த பேரணி வந்து திமுக எதிராக நடத்தப்படக்கூடிய ஒரு பேரணியா திருமாவளவன் உள்வாங்கிட்டு தான் அவர் அந்த கருத்தை வெளியிட்டாப்புல. அது தப்புன்றதுதான் என்னுடைய பார்வை. ஓகே சார், இல்லை உடனே ரஞ்சித் அவர்கள் வந்து விளக்கம் கொடுக்குறாரு, அதே பேரணியில் வந்துட்டு உங்களுக்கு அவருக்கான எதிரான வந்து எதுவும் பண்ண மாட்டா அப்படின்றாரு. அது போல சென்னைனாலே நாங்க தான் அப்படின்னு சொல்லி அப்படின்னு பேசுறாரு. இதெல்லாம் எப்படி சார்? அது சென்னைனாலே நாங்க, அது வந்துட்டு திரைப்பட தயாரிப்பாளர் இயக்குநர்களிடையே ஒரு வந்துட்டு எதிர்போக்கான ஒரு விமர்சனத்தை தானே பெற்று. இல்ல அது சென்னைன்னா நாங்க அப்படி, நாங்க கூட சென்னை தான் இல்லையா, முஸ்லீம் கூட எதுனே, அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. அவர் ஏதோ அவருடைய கருத்தை வந்து, அவர் மிகப்பெரிய ஒரு பேச்சாற்றல் உள்ள நபரோ, மிகப்பெரிய ஒரு சிந்தனையாளர் இல்லை, ஒரு இயக்குனர், ஒரு படங்களை எடுக்கிறவர், அவர் ஏதோ ஒரு கருத்தை வந்து, நாங்களும் சென்னைக்காரங்க தான், சென்னைன்னா நாங்க தான் அப்படின்றாரு. ஆனா சென்னை தலித் மக்கள் பெரும்பான்மையா வாழக்கூடிய ஒரு பகுதி என்பது மாற்று கருத்து இல்லை. நாங்க தான் சென்னைன்னா கொஞ்சம் அது எல்லா மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு நெருடலை ஏற்படும். இங்க சென்னையில மீனவர்கள் இருக்காங்க, எல்லா சமூக மக்களும் இருக்காங்க, இப்ப எல்லா பொறுத்திருந்தே இருக்காங்க.
அதெல்லாம் கொஞ்சம் பெரும்பான்மையா தலித் சமூகம் இருக்கு, அதனால அவரு அந்த கருத்தை சொல்லி இருக்காரு. அது தவிர்த்து இருக்கணும் அவரு. சார், இப்ப நடிகர் விஜய் அவர்கள் அடுத்த கட்டமா வந்துட்டு மாநாடு வந்துட்டு அறிவிக்கிறதா இருக்க நடத்ததா, அதை வந்துட்டு இந்தியா முழுக்க வந்துட்டு எல்லாருமே திரும்பி பாக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருப்பதா ஒரு தகவல் வந்துருக்கு, எப்படி பாக்குறீங்க சார்? அதான் இந்தியாவே திரும்பி பாக்கணும் சொன்னா இவரு எல்லாம் பொம்பளை வருஷம் போட்டு மாநாட்டுக்கு வரப்போறாரா, இல்ல நிர்வாணமா வரப்போறாரா? எங்க ஒரு நடிகர் ஒரு மாநாடு நடத்துறாப்புல அவருடைய ரசிகர்கள் வரப்போறாங்க, அது எப்படி இந்தியாவே திரும்பி பாக்கணும்னா இந்த மாதிரி விஷயம் திரும்ப பொங்கலை வருஷம் போட்டாவோ இல்ல நிர்வாணமா போகட்டாவோ எல்லாருமே என்ன இப்படி ஒரு நடிகர் இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்றது தோணும், பார்ப்பாங்க. ஒரு கட்சியை ஆரம்பிச்சு உடனே ஒரு மாநாடு போடுறப்பலன்னு சொன்னா ஒரு 10,000 பேர் கூடனா நம்ம சொல்றதுதான் கணக்கு. ஒரு 10,000 பேர் ஒரு மாநாட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா நம்ம 1 கோடி பேரும் 1 லட்சம் பேரும் சொல்லலாம், 10 லட்சம் சொல்லலாம், 1 கோடின்னு கூட சொல்லலாம். ஆனா ஒரு 10,000 பேர் 1,000 பேர் கூடிட்டாவே ஒரு பிரம்மாண்டமா தெரியும். அது நம்ம கணக்கு வந்து நம்ம சொல்றதுதான் கணக்கு, புரியுதுங்களா? இதுதான் நிலை. ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் வந்து அப்படிதான் நடத்துது, அப்படிதான் இவரும் நடத்தப்படாப்புல. அது இந்தியாவை திரும்பி பாக்குற அளவுக்கு, ஏன்னா ஏற்கனவே பல கூத்தாடிகள் இதே மாதிரி கட்சி ஆரம்பிச்சு மாநாடு நடத்தி எல்லாமே நடத்தி முடிச்சிருக்காங்க. ஏதோ விஜய் மட்டும்தான் நடத்துற மாதிரி இல்லையே, ஏற்கனவே நடத்திருக்கு இல்லையா? விஜயகாந்த் நடத்திருக்காப்புல, எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல ஜெயலலிதா நடத்திருக்காங்க, அப்படியே விஜய் ஒரு ஆளு அப்படிதான் நீங்க பாக்கணும். தவிர எல்லாரும் திரும்பிப்பா, ஏன் ஆந்திரால எடுத்துட்டுன்னா நிறைய நடிகர்கள் இதோட பிரம்மாண்டமான கூட்டத்தெல்லாம் சேர்த்திருக்காங்க. அப்படி இருந்து கூட துணை முதல்வராதான் ஆக முடியுதாங்க. அதே என்டி ராமராவ் இருந்தாரு, அவரு நேரடியா அரசியல் ஏதாவது நடிப்பு தொழிலை விட்டு அரசியலுக்கு வந்தாரு, அவரு முதல்வர் ஆனாரு, அதெல்லாம் வேற கதை. இப்போ யாரும் அது போல சிரஞ்சீவியால கூட முடியலையே அங்க, அந்த மாதிரிதான் நீங்க பாக்கணும் தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டுல வந்து விஜய் வந்த உடனே வந்து அரியணை ஏறிடுவார் அப்படின்ற கனவுல நிறைய பேர் இருக்காங்க. 3வது ஒரு மாற்று ஏற்பாடு, அது விஜயாலதான் முடியும். என்ன மாற்று, என்ன திட்டம் வச்சிருக்காப்புல? முக்கி முணங்கி 4 வார்த்தை பேசிட்டா அதெல்லாம் ஒரு மாற்றம். ஏன் சார் எதிர்க்கிறீங்க வந்துட்டு விஜய் 3வது ஒரு அரசியல் மாற்றத்துக்கு? மாற்று கட்சி தேவைதானே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இல்ல மாற்று கட்சி தேவை, அதுக்கு எத்தனை அரசியல் திறனாய்வாளர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க ஏற்படுத்திட்டோம். பட்டாள மக்கள் கட்சி ஏற்படுத்திட்டோம், திருமாவளவன் ஏற்படுத்திட்டோம், வேல்முருகன் ஏற்படுத்திட்டோம் மாற்று, சீமான் ஏற்படுத்திட்டோம் மாற்று. அதை விட்டுட்டு இவனுக்கு என்ன, மக்களை பத்தி மக்களோட மக்களா வாழ்ந்தது இல்ல, மக்களை பத்தி சிந்திச்சது இல்ல, தன்னை நாடி வரக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறது கூட வக்கற்று, ஏதோ ஜெயிலோட பன்மடங்கு உயரமான கதவுகள் வச்சு நீ மாளிகையில நீ வாழ்ந்துட்டு இருக்க, அங்க வந்து கேட்ல வந்து எத்தனை மக்கள் தண்ணி கூட குடிக்க முடியாம கதறிட்டு இருக்காங்க. உன்னுடைய ரசிகர்கள் உன்ன நாடி வரக்கூடிய இந்த மக்களுக்கே நீ வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்க வக்கீல்லன்னு சொன்னா நீ தமிழக மக்களுக்கு நீ என்ன புடுங்க போறன்னு தான் என்னுடைய கேள்வி. அதனாலதான் எதிர்ப்பு. மற்றபடி நீ வந்து ஆரம்பத்துல இருந்தே பொது சேவையில இருந்து ஆரம்பத்திலிருந்தே நீ வந்து ஒரு ஒரு சாதாரணமா நடந்துட்டு தான் இன்னைக்கு கூட வந்து ஏதோ உருவாக்கப்பட்ட ஒரு நபர் மாரி தான் நீ வர. நீ அதுக்கு அந்த டை, அதுக்கு விக்கு, அது மேக்கப்பு, அது யாரோ சொல்லி கொடுத்தது இல்லை, யாரோ மனப்பாடம் பண்ணிட்டு கண்ணாடி பார்த்து பல நாள் பேசி பேசி மனப்பாடம் அதை வந்து பேசிட்டு போறேன்னு சொன்னா யதார்த்த வாழ்க்கையில் மக்களுடைய பிரச்சனைகள் கேள்விக்கு பதில் கேள்விக்கு பதில்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட நபரை வந்து நாம வந்து என்கரேஜ் பண்றதுன்றது அது நம்ம தமிழகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமா தான் நம்ம பார்க்கணும். இல்ல விஜய் அவர்களுக்கு இந்த உறுப்பினர்கள்ன்றது அதிகப்படியாதான சார் இருக்காங்க? ஏன்னா ஆப் அறிமுக சில மணி நேரங்களே வந்துட்டு சில மணி நேரங்கள் என்ன சொன்னா, இப்ப நான் விஜய் ரசிகரா இருந்தேன்னு வச்சுக்கல, அப்ப நான் என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மா, எங்க அப்பா, என் சித்தப்பா, பெரியப்பா இவங்களுடைய எல்லா, ஏன்னா அந்த ஆதார் கார்டு வச்சுதான் அது இது பண்றேன், அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். கடைசி அவங்க வீடு குடும்பத்தாரே வந்து நிறைய பேர் அதே மாதிரி புகாரே சொல்றாங்க, இவன் பைத்தியக்காரனா இருக்கான், சின்ன பசங்க அதே மாதிரி பண்ணி விட்டாங்க. அதனால இவருக்கு வந்து உடனே உறுப்பினர் அப்படின்ற மாதிரி நான் ஏதோ வாங்குவோம் போல, ஒரு 10,000 ஓட்டு தொகுதிக்கு வாங்குவோம். விஜயே ஜெயிக்க மாட்டாங்க, இதுக்கு மேல என்னங்க பேசுறீங்க நீங்க? விஜய் நிக்கிறான் அவன் தொகுதியிலே அவன் ஜெயிக்க முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப தமிழக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளவுன்றது ஏற்பட்டிருக்கா சார்? கார்த்திக் சிதம்பரம் வந்துட்டு ஒரு கருத்து தெரிவிச்சாருன்னா அதுக்கு மாற்று கருத்தா எம்எல்ஏ மூத்த தலைவரான இளங்கோவன் வந்துட்டு ஒரு கருத்து தெரிவிக்கிறார், எப்படி பாக்குறீங்க சார்? காங்கிரஸ் கட்சியில இருந்தா ஒரு நல்ல தலைவர் தான் ஈ வி கே சிலங்கோவன். திமுக எதிர்த்துக்கு கடுமையா வந்து பொது தளங்களை பேசுறது திமுக, அதிமுக யார வேணாலும் சரி பேசுறதுக்கு வந்து சரியான ஒரு நபர் தான் ஈ வி கே சிலம்பர். ஆனா எப்ப அவருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல ஒரு 300 கோடி ரூபாய் செலவு பண்ணி
ஒரு இமாலய வெற்றி திமுக பெற்று அவர் கையில கொடுத்த உடனே அன்னிலிருந்து அவர் திமுக அடிமையா மாறிட்டார். அண்ணா அறிவாளியை அடிமையா மாறி ரொம்ப நாள் ஆகுதாங்க. அவர் இப்ப வந்து அவருடைய பேரு காங்கிரஸ் மூத்த தலைவர்னு சொல்லாமே தவிர அவர் திமுகக்கே போயிடலாம், அப்படிதான் என் நிலை இருக்கு. கார்த்திக் சிதம்பரம் சொல்லியிருக்காப்புல கூட்டணி ஆட்சி வேணும், அப்பதான் வந்து கட்சி வளரும் அப்படின்னு. அதுல என்ன மாற்று டிவி கேஸ், நீ கூட்டணி எப்படி ஆட்சி சொல்லலாம், திமுக எல்லாம் நீ ஜெயிக்க மாட்டே அப்படின்றாரு. காங்கிரஸ் இருந்தா திமுக ஜெயிச்சிருக்காரு இல்லையா 40%? ஏன்னா மோடியுடைய எதிர்ப்பு தமிழகத்துல அது காங்கிரஸுக்கு தான் முன்னிலைப்படுத்தப்பட்டது. இப்போ நிறைய பேர் வந்து இந்தியா கூட்டணின்னு தான் சொன்னாங்களே தவிர திமுக கூட்டணி யாரும் சொல்ல தமிழ்நாட்டில் பார்த்துட்டு தானே இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னா பேருதான் உங்களுக்கு அப்படி ஒரு கட்சியில இளம் தலைவரா இருக்கப்பல அவரு அதை பேசுறாருன்னு சொன்னா அதை நீங்க வந்து பொது தளத்துல வந்து நீ ஜெயிச்சதே திமுக தான் அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டினா அப்ப காங்கிரஸ் எங்கிருந்து வளரும்? இன்னும் வந்து திமுகவுக்கு நம்ம அடிமையானோம், இன்னும் நம்மளுடைய வருங்கால காங்கிரஸ் சந்ததியினரும் திமுக அண்ணா அறிவாலயம் அல்லது மாநில கட்சிக்கிட்ட அடிமையாவே வாழணும்ன்றது பாக்குறது என்பது கீழ்த்தரமான. ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு ஒரு மாசம் முன்னாடி தான் நம்மளாரு ஸ்டாலினுடைய ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சி மாதிரி நான் பாக்குறேன்னாரு. காமராஜர் ஆட்சி காலத்துல நம்ம இல்ல, நாங்கெல்லாம் இல்ல. ஆனா காமராஜர் ஆட்சி இவ்வளவு மோசமா இருந்ததான் போது அந்த மோசமான ஆட்சி ஏன் காங்கிரஸ் மறுபடியும் காமராஜர் ஆட்சியை கொண்டு வருதுன்ற ஒரு கேள்விதான் நமக்கு எழுது. ஏன்னா இவர் சொன்னதுனால திமுக எப்படி ஆள்றதுன்னு நம்ம பாக்குறோம். அப்ப இது இதே காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி மாரி ஸ்டாலின் ஆள்றாருன்னா அப்போ காமராஜர் இது போல ஒரு கொடுமையான ஆட்சி தான் கொடுத்தாரா? அப்ப அந்த கொடுமையான ஆட்சி மீண்டும் கொண்டு வரது காங்கிரஸ் பாடு பண்ணும் அப்படின்ற ஒரு கேள்வி அவரை பார்த்து கேட்க தோணும். தொடர்ந்து பேசணும் தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நன்றி வாத்